வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா, பொடுகு தொல்லை தீர்வதற்கான சில வழிகள். சாதாரணமான பொடுகு தொல்லை இதுக்கெல்லாம் டிப்ஸ் பார்க்குறதா அப்படின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. இந்த சாதாரணமான பொடுகு தொல்லை தான் பின்னாடி உங்கள் அழகான முடியை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. முடியோட அழகு கெடுக்கிறது பொடுகு தொல்லையும் மற்றும் நுனி முடியில் வெடிப்பு ஏற்படுதலும் தான். பொதுவாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொடுகு தொல்லை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது பொடுகு தொல்லை வருவதற்கான முக்கியமான காரணம் என்னதுன்னா, ஒழுங்கற்ற பராமரிப்பு. தலைக்கு எண்ணெய் வைக்காமல் இருப்பதனாலும், தலையை நன்கு அலசாமல் இருப்பதனாலும், தினமும் தலைக்கு சாம்பு போடுறதுனாலும் தான் பொடுகு தொல்லை வருது. பார்க்க போகிறது கற்றாழை. கற்றாழை ஒரு மருத்துவ குணமிக்க தாவரம். முன்னாடிலாம் எல்லார் வீட்டுக்கு முன்னாடி எந்த செடி இருக்கோ இல்லையோ கற்றாழை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் அழகு செடி மட்டும்தான். கற்றாழை சாற்றை தலையின் வடு பகுதியில் நன்கு தேய்க்க வேண்டும். பின்பு அந்த இடத்தை மசாஜ் செய்ய வேண்டும். வெதுவெதுப்பான நீரில் தலையை அலச வேண்டும். இவ்வாறு ஒரு வாரம் செய்து வந்தால் பொடுகு தொல்லை மற்றும் அதனால் ஏற்படும் அரிப்பு நீங்கும். தேங்காய்ப்பால் அரை கப், எலுமிச்சை சாறு 4 தேய்க்கரண்டி மற்றும் ஊற வைத்த அரைத்த வெந்தயம் இம்மூன்றையும் கலந்து தேய்த்து ஊற வைத்து தலைக்கு குளித்து வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும், கூந்தலின் நுனி வெடிக்காமலும் இருக்கும். அடுத்தது, தேங்காய் எண்ணெயை சூடு செய்து அதில் கற்பூரத்தை போட்டு புகையை விடவும். சூடு ஆறும் முன்பு பஞ்சால் தொட்டு தலையின் நுனியில் படம் தடவ வேண்டும். நாள்பட்ட பொடுகு தொல்லை நீங்கும், முடிவுதலும் நிற்கும். 2 டீஸ்பூன் வெங்காய ஜூஸுடன் 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து கொள்ளவும். இந்த கலவையை உங்கள் டீ கால்பில் தடவ வேண்டும். உங்கள் விரல் நுனியால் நன்றாக 5 நிமிடங்கள் வரை மசாஜ் செய்ய வேண்டும். பிறகு 15 நிமிடங்கள் அப்படியே விட்டு விடவும். வெதுவெதுப்பாக நீரில் கழுவவும். இந்த முறையை வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தால் பொடுகு தொல்லை நீங்கி ஆரோக்கியமான குந்தலம் அழகான குந்தலம் கிடைக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டப் ஆவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.